இந்த என்போர்ஸ்மெண்ட்னா என்ன? சந்திரபாபு நாயுடு கிட்ட மூணு எம்பி இருந்தாங்க ராஜ்யசபா எம்பி. என்போர்ஸ்மெண்ட் ரைடு பண்ணீங்க சுதாகர் நாயுடு வீட்டுல எல்லார் வீட்லயும் ரைடு பண்ணி மூன்று மாதங்களுக்கு பிறகு அதே சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசத்துடைய ராஜ்யசபா எம்பி ராஜினாமா பண்ணிட்டு பிஜேபியில சேர்றாங்க. ஆறு மாசத்துல அவங்களுக்கு கிளீன் ஷீட் வருது, இவர் மீது வழக்கு இல்லை, இவர் நிரபராதி. அப்ப எல்லோரும் வழக்கு போடுறவங்க எல்லாம் பிஜேபியில சேர்ந்துட்டா புனித கங்கையில குளிச்சிட்டு வந்து புனிதமான புத்தனா மாறிடுறாங்க. எது வேண்டுமானாலும் செய்யலாம், அதிகாரம் இருக்குது என்றால் அடுத்த ஆட்சி மாற்றம் வருமே. அமித்ஷா அவர்களை ஏற்கனவே நீங்கள் உங்கள் மாநிலத்திலேயே வசிக்காம வேறு ஒரு மாநிலத்துக்கு விரட்டப்பட்டவர். நீங்கள் ஒரு மாநிலத்தில் இருக்க கூடாது என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கு முடிய வரை அமித்ஷா குஜராத்தில் இருக்க கூடாது என்று நீங்கள் மகாராஷ்டிராவில் இருந்தீர்கள். இதே நிலைமை மாறும். கடந்த நான்கு நாட்களாக தொடர்ந்து இந்தியா முழுவதும் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த தோழர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எதற்காக இந்த போராட்டம்? நான் இங்க உட்கார்ந்தவுடன் ஒரு செய்தி வந்தது. 1947 நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்கும் பொழுது வின்சென்ட் சர்ச்சில் அவர்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றுகிறாராம், மகாத்மா காந்தி அவர்களை நீங்க விடுதலை வாங்குகிறீர்கள், நாங்கள் விடுதலை கொடுக்க தயாராக இருக்கிறோம், சுதந்திரம் அடைந்த பரிபூர்ண நாடாக இருக்க போகிறது இந்தியா. ஆனால் ஒன்று மட்டும் நினைவு கொள்ளுங்கள், ஒரு நாளைக்கு உங்களுடைய இந்தியாவின் ஆட்சி போக்கிரிகளிடம் மூர்க்கர்களிடம் இது அகப்பட்டுக் கொள்ளும், அன்று உங்கள் கட்சி வேதனைப்படும் என்று வின்சென்ட் சர்ச்சில் சொல்லியிருக்கிறார். இதை இப்பொழுது 22 மார்ச் மாதம் 6 இந்த நாட்டின் மிகப்பெரிய சிந்தனையாளர் TJS ஜார்ஜ் என்பவர் புதுடெல்லியில இருந்து ஒரு ஆங்கில பத்திரிகையில இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல கட்டுரை எழுதியிருக்கிறார். 6/3/2022 மார்ச் மாதம் 6 வின்சென்ட் சர்ச்சுடைய பேச்சை மொழிபெயர்த்து தமிழிலும் மலையாளத்திலும் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் அவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இதுதான் இன்றைய பாராளுமன்ற ஜனநாயகம், இந்த நாடு எங்கே போய்கொண்டிருக்கிறது, சிபிஐ அமலாக்கத்துறை இன்கம் டாக்ஸ் இந்த இயக்கங்களை எல்லாம் எப்படி மோடி அரசு பயன்படுத்துகிறது என்பதை நேரடியாகவே எழுதியிருக்கிறார். வின்சென்ட் சர்ச்சுடைய பேச்சை சொல்லுகிறார், மகாத்மா காந்தியிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டோம், உங்கள் நாட்டிற்கு விடுதலை தருகிறோம், உங்கள் கட்சி இதை நிர்வகிக்கும், ஆனால் ஒரு நாள் மூர்க்கரிடம் இந்த அதிகாரம் போய் சேரும், போக்கிரிகளிடம் இந்த அதிகாரம், இந்த வார்த்தையை அப்படியே பயன்படுத்துகிறார், போக்கிரி என்ற வார்த்தையும் மூர்க்கர்கள் என்ற வார்த்தையும், அப்பொழுது இந்தியாவின் ஜனநாயகம் சீர்குலைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் வின்சென்ட் சர்ச்சில். மோடி அவர்களை பிஜேபி அவர்களை உலக நாடுகளெல்லாம் உங்களை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த அதிகாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நீங்கள் எப்படி தொடர்ந்து சிதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், எப்படி இந்த மக்களுக்கு எதிரான ஆட்சியை நீங்கள் இயக்கிக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய கொள்கை என்ன, உங்களுடைய கோட்பாடு என்ன, ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம் என்ன என்பதை பற்றி உலக நாடுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. யார் அது? உபித் சர்மா. உபித் சர்மா என்ற லேடி நபிகள் நாயகத்துக்கு எதிராக கருத்தை சொல்லுகிறார. இது அவருடைய கருத்தா? உங்க இயக்கத்தின் கருத்து, ஆர்எஸ்எஸ் கருத்து, பிஜேபியின் கருத்து, உங்களுடைய கருத்தை அவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் இதுவரை கைது செய்திருக்கிறீர்களா? உலக நாடுகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறது. இங்கே உலக நாடுகளில பணியாற்றும் இந்தியர்களை நீங்கள் வெளியேறுங்கள், தற்சார்பற்ற நாடு என்றால் நீங்கள் அங்கே வைத்துக் கொள்ளுங்கள், எங்கள் நாட்டுக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு பக்கம் சீனா படையெடுத்து நம்முடைய பகுதிகளை, லடாக் பகுதிகளை ஆக்கிரமிக்கிறது. இந்த நெருக்கடிகளை சமாளிக்க முடியாத மோடி பிஜேபி அரசு நம்முடைய தலைவர்களை வழக்கு என்ற பெயரில் அலக்கு இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன வழக்கு இது? எங்களுடைய முப்பாட்டன் சொத்து எங்களுடைய பாட்டனுக்கு வருகிறது, பாட்டனுக்கு பிறகு பேரப்பிள்ளைகள் அதை கையாளுகிறார்கள், விற்கவில்லை, வாங்கவில்லை, லாபகரமான நோக்கில் செயல்படவில்லை. ஆனால் என்ன வழக்கு இது? ஏற்கனவே அன்னை சோனியா காந்தி அவர்களும் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் பாராளுமன்றத்தில் போட்டியிடும் பொழுது தன்னுடைய அபிடவிட் படிவம் ஏ படிவம் பி ல தெளிவாக சொல்லி இருக்கிறார், எங்களுக்கெல்லாம் இவ்வளவு சொத்துக்கள் தான் இருக்கின்றன, எங்களுடைய சொத்துக்களுடைய எண்ணிக்கை இவ்வளவு. இப்படி கொடுக்கும் பொழுது இந்த நீங்கள் எந்த வழக்கை வைத்து மிரட்டுகிறீர்களோ, எதை வைத்து நீங்கள் மிரட்டி அச்சப்படுத்தலாம் என்று ஆலோசித்து வருகிறீர்களோ, இந்த வழக்கை பற்றி நாங்கள் எங்குமே சொல்லவில்லை. அப்படி இருக்கும் பொழுது தேர்தல் ஆணையத்திடம் எங்களுடைய சொத்துக்களுடைய கட்சியுடைய சொத்துக்களுடைய வழக்கு, எங்களுடைய சொத்துக்களுடைய நிலவரம் அனைத்தும் இருக்கின்ற பொழுது எப்படி நீங்கள் கூப்பிட்டீர்கள்? இதுதான் முதல் கேள்வி.
எது வேண்டுமானாலும் செய்யலாம் அதிகாரம் இருக்குது என்றால் அடுத்த ஆட்சி மாற்றம் வருமே அமித்ஷா அவர்களே ஏற்கனவே நீங்கள் உங்கள் மாநிலத்திலேயே வசிக்காம வேறு ஒரு மாநிலத்துக்கு விரட்டப்பட்டவர் நீங்கள் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடாது என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பளித்திருக்கிறது இந்த வழக்கு முடிய வரை அமித்ஷா குஜராத்தில் இருக்கக்கூடாது என்று நீங்கள் மகாராஷ்டிராவில் இருந்தீர்கள் இதே நிலைமை மாறும் மாற்றம் என்றதுதான் மாறக்கூடியது இதை யாரும் மாற்ற முடியாது இந்த மாற்றம் வரும்போது உங்கள் நிலையை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் நாங்கள் எல்லாம் காந்தியவாதிகள் மன்னிக்க கூடியவர்கள் அப்படி இருந்தால் வாஜ்பாய் 5 ஆண்டுகள் பிரதமராக இருந்தார் நாம் ஆட்சிக்கு வந்தோம் ஒரு முறை கூட என்போர்ஸ்மெண்ட் அனுப்பல ஒரு முறை கூட சிபிஐ அனுப்பல ஒரு முறை கூட இன்கம் டாக்ஸ் அப்படி அனுப்பல ஒரு முறை கூட தேர்தல் ஆணையத்தை நாம பயன்படுத்தல ஜனநாயகத்தினுடைய அடிப்படை முகமே காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆக நீங்கள் இந்த விளையாட்டை எல்லாம் உங்களோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் இது காங்கிரஸ் பேர் இயக்கம் பரங்கி காரணிகளையே விரட்டி அடித்தவர்கள் பிரிட்டிஷ்காரரிடம் நெஞ்சு நிமிர்த்தி காட்டிய பேர் இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம் எங்கள் தலைவரிடம் உங்களுடைய வாள்கள் ஆட்ட முடியாது என்பதை மீண்டும் சொல்லுகிறோம் எவ்வளவு நாட்கள் நீங்கள் எங்களுக்கு தொந்தரவு தருவீர்கள் 3 நாட்கள் எங்கள் தலைவர் போய்விட்டார் 4வது நாட்கள் நாளையும் போக போகிறார் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது அதற்கு பிறகு எங்களுடைய தலைவர் அன்னை சோனியா காந்தியை கூப்பிடுகிறீர்கள் அவரையும் 2-3 நாட்கள் அழைக்கழிக்க போகிறீர்கள் அதற்கு பிறகு ஒன்று இருக்கிறது அதை மோடி புரிந்து கொள்ள வேண்டும் அமித்ஷா புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சோதனைகள்லாம் நீண்ட நாட்கள் இந்த மக்களுக்கு வராது மக்கள் இப்போது புரிந்து கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி உள்ளவரை இங்க நல்லாட்சி இருக்காது இலங்கையில என்ன நிலை ஏற்பட்டு இருக்கிறதோ இலங்கையில பெட்ரோல் இல்லை டீசல் இல்லை அதே நிலைமை தமிழகத்தில் 2 நாட்களாக ஆரம்பித்திருக்கிறது பஞ்சம் வரப்போகிறது பட்டினிச்சா வரப்போகிறது மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுவதற்கு பிஜேபி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது தாயாக பிள்ளையாக எல்லா மதமும் சம்மதம் செகுலர் கண்ட்ரி என்பதை மாற்றி இதை ஆர்எஸ்எஸ் உடைய தலைமையாக இந்த நாட்டை மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் இதுதான் பிரச்சனை இதை யார் எதிர்த்து கேட்பது யாரை எதிர்த்தாலும் மிரட்டுகிறீர்கள் யார் எதிர்த்தாலும் வழக்கு போடுகிறார்கள் ஆனால் இந்தியால ஒரே நபர் இத மக்களுக்காக ஒன் வாய்ஸ் ஒன் பேஸ் ஒரு முகம் ஒரு குரல் என்றால் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி மட்டும்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் உங்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை துடிக்கிறீர்கள் எதற்காக இவர் இப்படி பேசுகிறார் எல்லோரும் பேசுவதற்கு அஞ்சுகிறார்களே என்று அதைத்தான் சொல்லுகிறார் ஐ எம் நாட் சவர்கார் ஐ எம் ராகுல் காந்தி என்று ஆகவே மோடியே அமித்ஷாவே நாங்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களை எதிர்த்து போராடுவோம் மக்கள் எல்லாம் போராடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவர் வாஜ்பாயை 2வது இடத்திற்கு அவர் வர முடியவில்லை ஒரு ஆட்சியிலே முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது இதை நாடு தீர்மானிக்கும் வருகின்ற தேர்தலில் நீங்கள் மிகப்பெரிய எங்களுடைய தன்மான தலைவர் சொன்னது போல டெபாசிட் வாங்குவதற்கு வழி இல்லாமல் அலையப் போகிறீர்கள் இதுதான் இந்த தீர்ப்பு வரப்போகிறது ஆகவே அடுத்ததாக நம்முடைய தலைவர்கள் பேச இருக்கிறார்கள் பேச பிறகு நாம் எல்லாம் கண்டன முழக்கங்களோடு கைதாக இருக்கிறோம் ஆளுநர் மாளிகை முற்றுகையிட இருக்கிறோம் ஆகவே தயாராக இருங்கள் கலைந்து போகின்ற கூட்டம் இல்லை காங்கிரஸ் பேரியக்கம் என்பது கலைந்து போகின்ற கூட்டம் இல்லை எத்தனை என்போர்ஸ்மெண்ட் அனுப்புங்க இந்த என்போர்ஸ்மெண்ட்னா என்ன ஒரே ஒரு செய்திய தொலைக்காட்சி இருக்கீங்க பத்திரிகை இருக்கீங்க என்ன என்போர்ஸ்மெண்ட் சந்திரபாபு நாயுடு கிட்ட 3 MP இருந்தாங்க ராஜ்யசபா MP என்போர்ஸ்மெண்ட் ரைடு பண்ணீங்க சுதாகர் நாயுடு வீட்டில் எல்லாரும் வீட்லயும் ரைடு பண்ணி 3 மாதங்களுக்கு பிறகு அதே சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசத்துடைய ராஜ்யசபா MP ராஜினாமா பண்ணிட்டு பிஜேபியில் சேர்றாங்க 6 மாசத்தில் அவங்களுக்கு கிளீன் ஷீட் வருது இவர் மீது வழக்கு இல்லை இவர் நிரபராதி அப்ப எல்லோரும் வழக்கு போடுறவங்கெல்லாம் பிஜேபியில் சேர்ந்துட்டா புனித கங்கையில் குளிச்சிட்டு வந்து புனிதமான புத்தனா மாறிடுறாங்க இதுதான் காங்கிரஸுக்கு எதிராக பிஜேபி நடத்துகின்ற யுத்தம் இந்த யுத்தத்தில் இந்த தர்ம யுத்தத்தில் காங்கிரஸ் பேரியக்கம் வெல்லும் வெல்லும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்